அன்பார்ந்த பக்தர்களே, ஷீடர்களே, அன்பர்களே, புனிதமான இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் எனது இதயபூர்வமான ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நமது லௌகீக மற்றும் ஆன்மீக வாழ்விற்கு இந்த யுகத்தின் மகத்தான குருவாகிய பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அருளை பெறுவோமாக. நாம் நமது குருமார்களின் உபதேசங்களை பின்பற்றி நடப்போமாக. ராமகிருஷ்ண சங்க பாரம்பரியத்தில் சுவாமி விவேகானந்தர் கூறியபடி, நமது இயக்கமானது ஸ்ரீராமகிருஷ்ணரின் பௌத்திக உடலாக கருதப்படுகிறது. ஆகவே நாம் அனைவரும் ராமகிருஷ்ண மிஷனின் கீழுள்ள மடங்களிலேயோ அல்லது மிஷனின் கீழ் வராத மடங்களிலேயோ இணைந்து நம்மால் இயன்ற வழிகளில் நமது சேவைகளை குருவுக்கு ஆற்றும் துண்டாக செய்ய வேண்டும். இவ்விதம் குருவுக்கு தொண்டு செய்வதன் மூலமும் நமது குருதேவரும் இறைவனுமாகிய ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆசீர்வாதிக்கப்படுகிறோம். இன்று ஆஷாட பூர்ணிமா ஆகிய குரு பூர்ணிமா நன்னாள் நமது இயக்க பரம்பரையத்தில் அனைத்து குருமார்களின் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதாவது உடலளவில் குருமார்கள் பலர் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஒரே குருவாகிய பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் பிரதிநிதிகளாகவே கருதுகிறோம். இந்த யுகத்தின் உன்னத குருவாகிய ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒட்டுமொத்த மனித குலத்தின் குண்டலி சக்தியை எழுப்பியுள்ளார் என்று சுவாமி சாரதானந்தர் கூறுகிறார். சுவாமி விவேகானந்தர் தாம் இயற்றிய கண்டன பவபந்தன ஜெகவந்தன வந்திதுமாய் என்ற ஆரத்தி பாடலில் சம்சார தடைகளை வெட்டுகின்ற ஸ்ரீராமகிருஷ்ணரை நான் வணங்குகிறேன் என்று போற்றுகிறார். இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் நாம் அனைவரும் ஸ்ரீராமகிருஷ்ணர் இடத்தில் அடைக்கலம் புகுந்து அவரது உபதேசங்களை பின்பற்றுவதற்கான சக்தியினை புதுப்பித்துக் கொள்வோமாக. எனது அன்பும் ஆசிகளும் ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.